அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் ஓபிஎஸ் அணி, எடப்பாடி பழனிசாமி அணி என அதிமுக இரண்டாக தற்போது பிரிந்துள்ளது. இந்நிலையில் அதிமுகவில் இருக்கும் அதிருப்தியாளர்களை எல்லாம் ஒன்று திரட்டி பொதுக்குழுவை கூட்ட மாவட்டம் தோறும் புதிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை அமைத்து வருகிறாராம் ஓபிஎஸ். விரைவில் பொதுக்குழுவை கூட்ட இருப்பதற்காக இத்தனை ஏற்பாடுகளும் தற்போது நடந்து வருகிறதாம். இதில் அதிமுகவின் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்தின் எம்பி பதவியை பறித்து வீட்டுக்கு அனுப்புவதற்காக எடப்பாடி பழனிசாமி மிகவும் அவசரம் காட்டி வருகிறாராம். ஆனால் டெல்லி அதற்கு கொஞ்சம் கூட இசையவே இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. ரவீந்திரநாத் அதிமுகவில் இல்லை, அவரை தன்னிச்சையாக எம்பி என்று அறிவிக்க வேண்டும் என கோரி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருந்தார். இதையடுத்து தன்னிச்சையான எம்பி என்று அறிவிக்க கூடாது, அவர் அதிமுகவின் எம்பி தான் என்று ஓபிஎஸ் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இதில் ஓபிஎஸ் கடிதத்தையே சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த முயற்சி தோல்வி அடைந்ததால் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கும் முன்னாள் துணை சபாநாயகர் தம்பிதுரை பாஜக டெல்லி மேலிட தலைவர்களை சந்தித்து ரவீந்திரநாத் விவகாரத்தில் எடப்பாடிக்கு சாதகமான முடிவு வருவதற்காக போராடி கொண்டிருக்கிறார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை இதற்காக பலமுறை சந்தித்து பேசியிருக்கிறார். ஆனால் சபாநாயகர் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாகவே இருந்து வருகிறார். ரவீந்திரநாத் தன்னிச்சையான எம்பி என்று சபாநாயகர் அறிவித்தால் அவர் எந்த ஒரு கட்சியிலும் சேர முடியாது. அப்படி சேர்ந்தால் சட்டப்படி எம்பி பதவியை இழக்க நேரிடும். அப்படி ஒரு நிலைமை வர வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி இத்தனை அவசரம் காட்டுகிறார் என்கிறார்கள். ஆனால் அதிமுகவின் எம்பி தான் தான் என்றும் அசத்தி வருகிறார் ரவீந்திரநாத். நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியான சன்சத் டிவியில் மக்களவையில் ரவீந்திரநாத் பேச்சை ஒளிபரப்பும் போது அதிமுக எம்பி என்றுதான் ஒளிபரப்புகிறது. இது தற்போது எடப்பாடி பழனிசாமியை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.